வெல்கம் டு ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 6 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 6 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 8 காஞ்ச மிளகாய் கட் பண்ணது, 2 வெங்காயம் கட் பண்ணது, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட். இப்போ நாம் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சிடுச்சு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கலாம். இப்ப மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு, முருங்கைக்கீரையை தண்ணியில நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு, இப்போ எடுத்து வச்சிருந்த முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே சால்ட் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். முட்டை முருங்கைக்கீரையோடு சேர்ந்து வேகிற வரைக்கும் அடி பிடிக்காம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். முருங்கைக்கீரையும் முட்டையும் நல்லா வெந்துடுச்சு, இப்போ நமக்கு முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இதை ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.